ஒரு பக்க கதை ஊரடங்கு எழுதியவர் கி ரவிக்குமார் நெய்வேலி. இந்த நேரத்துல பிரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வருவ சீக்கிரம் என்றனர் மாரி முத்துவும் முத்துவும். இதோ முடிஞ்சிச்சு சார், அஸ்வின் கிளம்பினான். இரவு கதவை தட்டும் ஓசையை கேட்டு திறந்தான் மாரி. நீ இன்னும் போகலையா? ஊரடங்கு கண்டினியூ ஆகுதான், இப்படி போட்டிக்கோல படுத்துட்டு காலையில போயிடறேன் சார் என்றான் அஸ்வின். என்னப்பா நீ வேற, சரி சரி காலையில போயிடணும் என்றான் அவன். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகத்தில் மேலும் 14 நாட்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஊரடங்கு 14 நாட்கள் வரை தொடர நொந்து போனான் நவீன். ஊரில் இருக்கும் அவன் சொந்தங்கள் அனைத்தும் போன் போட்டு தளர்ந்து போனான். ரோட்ல வண்டியே ஓட்டக்கூடாதான் சார், யாருமே வர முடியாது, நாங்களே பேச்சுலர்ஸ், சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதுல நீ வேறையா? அடட, நானும் பேச்சுலர், நல்லா சமைப்பேனே. நல்லதா போச்சு, தங்கிக்கோ. 14 நாட்களும் குடியும் கும்மாளமாக அமர்க்களப்பட்டது. அடுத்த நாள் காலை மாரியும் முத்துவும் கிளம்பி கொண்டிருந்தனர். என்ன சார், எங்க கிளம்பிட்டீங்க? இனியும் இங்க இருந்தா ஆபத்து. புறநகரா இருந்தாலும் பக்கத்து வீடுகள்ல சந்தேகம் வந்துருச்சு. நாங்க கிளம்புகிறோம், நீ கிளம்பு. என்ன சொல்றீங்க என்றான் போதை கலையாமல். நாங்க இந்த வீட்டுக்கு திருட வந்தவங்க, உன்னை போலவே ஊரடங்கில மாட்டிக்கிட்டோம், நீ நடந்தே ஊருக்கு போயிரு என்று சொல்லிவிட்டு கிளம்ப மொத்த போதையும் சட்டென்ற தெளிந்தது அஸ்வினுக்கு. ஆக்கம் கமலகண்ணன்.